ரயில் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கைக்குழந்தையை ஒருவர் தூக்கிக் கொண்டு ஓடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா ரயில் நிலையத்தில் 7 மாத கைக்குழந்தை தனது தாயுடன் ரயில் நிலைய நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு நடந்து வந்த மர்ம நபர் ஒருவர் கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடியுள்ளார். இந்த சம்பவம் முழுவதும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக நடந்த விசாரணையில் ரயில் நிலையத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்ட குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுராவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபிரோசாபாத் பகுதியில் உள்ள பாஜக கவுன்சிலரின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட குழந்தை பாஜகவைச் சேர்ந்த வினிதா அகர்வால் மற்றும் அவரது கணவர் 2 மருத்துவர்களிடமிருந்து ₹1.8 லட்சத்திற்கு இந்த குழந்தையை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இது ஒரு மோசடி. இந்த மோசடியில் குழந்தையை வாங்குபவர்கள், விற்பவர்கள், சப்ளையர் மற்றும் கடத்தல்காரர் ஆகியோர் உள்ளனர். கடந்த 2 நாட்களாக விசாரணை குழு இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசாரணையில் துரிதமாக செயல்பட்ட விசாரணை குழுவிற்கு 25,000 ரூபாய் வெகுமதி அளித்துள்ளேன்.